ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு சால்டரிங் மிஷின் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் பழைய ஐடியா தான், பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பென்சிலை இந்த மாதிரி சின்னதாட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அந்த பென்சிலோட மனம் மட்டும் கொஞ்சம் நீளமாக வெளியே தெரிய மாதிரி அந்த பென்சில் மேலே இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்துடலாம். ஸோ அதேமாதிரி இந்த முனையை வந்து கொஞ்சம் நீளமாட்டு சீவி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக மெதுவாக சீவி எடுக்கணும். ஏன்னா அந்த மனம் வந்து ரொம்ப லேசானது, டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாட்டு பொறுமையாக மெதுவாக பண்ணணும். ஆக்சுவலாக எதுக்காக இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த பென்சிலை நான் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பென்சிலாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி முனைக்காக செதுக்கி செதுக்கி அது உடஞ்சி உடஞ்சி இந்த மாதிரி சின்ன பென்சிலாகிட்டு. ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மனையில் ரெண்டு ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஷேப்பாக கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்திருக்கோம், அதாவது ரெட் ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம எடுத்திருந்த அந்த பென்சிலோட முனையில் நம்ம இந்த மாதிரி சுற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒயரே அந்த பென்சிலோட அந்த ஏற்கனவே சுற்றிருந்த அந்த ஒயருக்கு கீழே இந்த மாதிரி சுற்றிடலாம். ஸோ இப்போ ரெண்டு ஒயர்ஸையும் பென்சிலோட சூப்பராக கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லித்தியம் அயன் ரீசார்ஜபிள் பேட்டரி ஹோல்டர் எடுத்துருக்கோம். இந்த பேட்டரி ஹோல்டர் ரெடி பண்ண வீடியோ நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ முடிஞ்ச போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐபட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பென்சிலை இந்த ஹோல்டரோட டாப்பில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். அதை க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறேன். இப்போ க்ளூ கன்னை யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பட்டன் சுவிட்ச் எடுத்துருக்கோம். இப்போ இந்த சுவிட்சையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணி இதில் ஒயர்ஸையும் கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த பென்சிலேருந்து வரக்கூடிய ரெட் ஒயரை அந்த சுவிட்சோட ஒரே எண்டில் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ரெட் வேற அந்த சுவிட்சோட இன்னொரு ரெண்டில் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். அடுத்து அதே வேற அந்த பேட்டரி கோலரோட பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ளஸ் பின்ல கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த பென்சிலில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளாக் வேற அந்த பேட்டரி கோலரோட பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய மைனஸ் பின்ல கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சால்டரிங் மிஷின் அடிப்படையாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு லித்தியம் அயன் பேட்டரியை கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னாலே குயிக்காகவே சூடாகிரும். ஸோ இது குயிக்காக சூடாகி அந்த சால்டரிங் அயன் எப்படி மெல்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள், பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி இல்லை, எதுக்காக இந்த மாதிரி பேட்டரி ஹோல்டர்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த பேட்டரி பவர் தீர்ந்தாலும் அதை கலத்தி மறுபடியும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பென்சிலை அந்த ஹோல்டரோட ஒட்டும் போது இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட வேண்டாம். ஃபஸ்ட் நான் என்ன நினச்சோம்னா, அந்த பென்சிலோட மனம் மட்டும் தான் ஹீட் ஆகும், அது மொத்தமாக ஹீட் ஆகாது அப்படின்னு நினச்சி தான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருந்தேன். ஆனால் அந்த பென்சில் மொத்தமாகவே ஹீட் ஆகுது. ஸோ அந்த ஹீட்டில் அந்த க்ளூ வந்து லைட்டாக மெல்ட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டாமல் எம்சியில் ஏதாவது யூஸ் பண்ணி ஒட்டுங்க, அதான் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சால்டரிங் மிஷின் ரெடி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும், உங்கள் வீட்டில் சால்டரிங் மிஷின் இல்லை, ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு சின்னதாக சால்டரிங் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக சால்டரிங் மிஷின் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்.
சோலதான் நண்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டுருங்க. யாருக்கா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.